அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ பெற்றோருடைய திருப்தி இல்லாமல் சுவர்க்கம் செல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக சுவர்க்கம் செல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய திருப்தி ஒருவனுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் யாருக்கும் சுவர்க்கம் செல்ல முடியாது அவர்களுடைய நன்மைகளில் மாத்திரம் ஒருவரை சுவர்க்கம் கொண்டு செல்லாது என்றாலும் நபிகலார் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் வாலிதீன் அல்லாஹூ பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் தங்கியிருக்கிறதே வசுக்துர் சுக்தில் ஃபீசுத்துவாலிதேன் பெற்றோருடைய கோபத்தில் தான் அல்லாஹுடைய கோபமும் இருக்கிறது என்று சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை சஹீஹான பல கிரந்தங்களில் பார்க்கலாம் இமாம் அல்பானி அவர்கள் கூட சில்சலத்து சஹீஹா என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்திலே சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் என்றாலும் நாங்கள் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டுமாக இருந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தமே பெற்றோரின் பொருத்தத்தில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் ஒருவருக்கு சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னால் அல்லாஹின் பொருத்தமே தங்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய பொருத்தமும் தேவை இன்னொரு அறிவிப்பிலே நபியோர்கள் சொல்லும் பொழுது ரிதால் ரபி ஃபி ரிதால் வாலிதி அல்லாஹுடைய பொருத்தம் பெற்று தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது தந்தை பொருந்திக்கொண்டால் அல்லாஹ் பொருந்து கொள்கிறான் வசுக்து ரப்பி ஃபி சுக்தில் வாலிதி பெற்றோரு தந்தையின் கோபம் தில்தான் அல்லாஹுடைய கோபமும் இருக்கிறது என்று சொன்ன செய்தியை இமாம் அல்பானி அவர்கள் சில்சத்து சஹி என்னும் கிரந்தத்திலே ஐநூற்றி பதினாறாவது செய்தியாக பதிவு செய்கிறார்கள் அப்துல்லாஹிமன் அம்ர் என்ற நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார் எனவே பெற்றோருடைய அன்பு அதே போல இரக்கம் பொருத்தம் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீர் சொல்ல கூ சொல்லக்கூடிய பாடம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே ஒருவன் தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய பெரு பொருத்தத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடியது ஒருவனுடைய பெற்றோர் அவனை மார்க்கத்தை பின்பற்றுகிறான் என்பதற்காக வேண்டி அவன் குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் செல்கிறான் என்னுடைய பேச்சை அவன் கேட்கிறான் இல்லை என்பதற்காக வேண்டி ஒரு பெற்றோர் அவனை வெறுக்கிறான் என்று சொன்னால் அவனை உதாசீனப்படுத்துகிறான்னு சொன்னால் அந்த வெறுப்பை அல்லாஹூத்தல்லா பொருட்படுத்த மாட்டான் அல்லாஹுக்கா வேண்டி எல்லா வெறுப்பு வெறுப்புக்களையும் அல்லாஹூக்காக வேண்டி மாற்றிக்கொண்டு பெற்றோர்களுடைய வெறுப்பையும் ஒருவன் சம்பாதித்தால் அந்த வெறுப்பை அல்லாஹூத்தல்லா பொருட்படுத்தாமல் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இல்லாமல் சு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகளையும் செய்து பெற்றோருடைய கடமைகளில் உரிமைகளில் தவற விடுகின்ற சந்தர்ப்பத்தில் பெற்றோருடைய கோபமும் சாபமும் அதே போல பெற்றோருடைய அதிர் அதிருப்தியும் ஒருவனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்காது அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கவில்லை என்றால் சுவர்க்கம் கிடைக்காது என்பதை எங்களுக்கு ஹதீஸ்கள் மூலமாக பார்க்கலாம் ஜிசாக் முல்லாஹரு